ஹலோ, நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு சூப்பர் பவர் இருக்குது. எல்லாருக்கும் தெரியுமா? சூப்பர் பவர்னு சொன்னோடனே நீங்கள் எல்லோரும் சூப்பர்மேன், அயன்மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டேயுமே இருக்குது. எனி கேசஸ்? சொல்லட்டுமா? நம்ம மனசு தாங்க. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இந்த உலகம் குட்டி பீஸு. அந்த குட்டி பீஸில் நம்ம ஒரு தூசி கூட கிடையாது. இது எல்லாமே நம்ம மனசுக்கு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம மனசு என்ன சொல்லும்? எனக்கு ராஜாவானா வாழ்கிற, எதுவும் இல்லைனாலும் அழுற. இது எல்லாமே தெரிஞ்சாலும் நம்ம மனசுக்கு நாம தான் ராஜா. இது தாங்க நம்ம மனசு. இது தான் நம்மக்கிட்ட இருக்கிற சூப்பர் பவர். நம்ம மனசுக்கு என்ன சுச்சுவேஷன்னாலும் அதை டேக்கிள் பண்ணி கொண்டு போகிற அந்த பவர் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது தான் குவெஷன் மார்க். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு குட்டி ஸ்டோரியில் அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். கேட்குறீங்களா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கதை எப்படின்னா, கொஞ்சம் முந்தி காலகட்டத்தில் உள்ள கதை. ஓகேவா? இங்கே ஒரு குரு இருக்காங்க. அந்த குருவுக்கு நிறைய சீடர்கள், அதாவது சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க. ஸோ குரு சிஷ்யர்கள் அப்படின்னா இப்போது நம்ம டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த பிளேஸில் ஒரு குரு இருக்காங்க. அந்த குருவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க. இப்போது அந்த குரு ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயங்களை சுற்றி காமிக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு. அதாவது இப்போ நம்ம டூர்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ முன்னாடி காலத்தில் எப்படி நடந்ததானே போகணும். ஸோ திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னா தூக்கிட்டு தான் போகணும். ஸோ மூணு பேக்ஸில் தேவையான பொருட்களை மூணு பேக்காக அவர் கட்டி வச்சுருக்காரு. அப்புறமா என்ன பண்ணுறாரு, ஒரு மூணு சீடர்களை கூப்பிட்டு ஆளுக்கும் ஒவ்வொரு மூட்டையை தூக்கிட்டு வரணும் சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டே கிளம்பிடுறாரு. இந்த மூணு சீடர்களும் பார்த்துட்டே இருந்தாங்களாம். அந்த மூணு பேக்ஸ், அதாவது அந்த மூணு மூட்டைகளில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன பேக், அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பேக். அந்த இருக்கிறதுல அந்த சின்ன பேக்கில் என்ன இருந்தது அப்படின்னா, போய் விரிக்கிறதுக்கு உண்டான அந்த கிளாத் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. செகண்ட் பேக், மீடியம் சைஸ் பேக்கில் சாப்பாடு ஐட்டம்ஸ் அதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அது. மூணாவது மீடியம் சைஸ் பேக்கில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள், மற்ற பொருட்கள்லாம் இருக்கும்ல, அது கட்டி வச்சுருந்தாங்க. டோட்டலி ஒரு குட்டி பேக், ரெண்டு மீடியம் சைஸ் பேக்ஸ். ஸோ நீங்கள் அந்த மூணு சீடர்கள் இருந்திருந்தால் எதை சூஸ் பண்ணியிருப்பீங்க? திங்க் பண்ணுங்கள். இப்போ இந்த மூணு சீடர்கள் எதை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சீடர் ஓடி போயிட்டு குட்டி மூட்டையை சூஸ் பண்ணுவான்னு தானே பார்க்குறீங்க? இல்லை, அவர் சூஸ் பண்ணது அந்த உணவுப் பொருட்கள்லாம் இருந்ததில் அந்த பேக், அந்த மீடியம் சைஸ் பேக்கை தூக்கிட்டு வந்துட்டார். செகண்டு போகிற இவன் என்ன அறிவில்லாதவனாக இருக்கான், இந்த சின்ன மூட்டையை தூக்காமல் அதை தூக்கிட்டு போகிறான். சரி சரி, நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன மூட்டையை தூக்கிட்டு போகிறார். அந்த தேர்ட் பர்சன், அந்த மூணாவது சீடர் வந்து போகிறாரு. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு மூட்டை தான். நம்ம குரு நமக்கு கொடுத்துருக்க கடமை இது, நம்ம தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு கிளம்புறார். இந்த மூணு பேரும் அந்த பேக்கை தூக்கிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போது அந்த குட்டி பேக் எடுத்தவரும் அந்த உணவுப் பொருட்கள் இருக்கிற பேக் எடுத்தவரும் இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு சீடர்களும் பேசிகிட்டே வராங்க. அந்த குட்டி பேக் எடுத்தவர் சொல்கிறாரு, பாத்தியா, நான் தான் புத்திசாலி, இருக்கிறதுலேயே குட்டி பேக்கை தூக்கிட்டேன், உன்னை விட எனக்கு வெயிட்டு கம்மி தான், பாத்தியா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சீடர் சொல்கிறாரு, ஹே, உன்னை விட நான் தான் அறிவாளி, நான் வச்சிருக்கிறது உணவு மூட்டை, இப்போ நம்ம எல்லோருக்கும் பசிச்சிடும், எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருவோம், அப்போ அது காலியாயிரும், அதுக்கப்புறமா நான் கஷ்டமே இல்லாமல் நடந்து வருவேன், இதுதான் என் பிளான். இப்போ தெரியுதா யார் அறிவாளின்னு? நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே வராங்க. அப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே குரு சொல்கிறாரு, எல்லாரையும் உட்கார சொல்கிறாரு. ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாருக்கும் அந்த உணவு மூட்டையை பிரித்து சாப்பாடு கொடுத்துட்றாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. அந்த சீடர் நினைக்கிறான், சரி, நம்ம மூட்டை காலியாகிடுச்சு, நம்ம இனிமேல் ஜாலியாக நடந்து போகலாம், கஷ்டம்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. குரு என்ன பண்ணுறாரு, அதுக்கடுத்து நம்ம போக போகிற பிளேஸுக்கெலாம் தேவைப்படும், அங்கே போய் பசிச்சதுன்னா வேணும்ல, ஸோ அதுக்குண்டான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மூட்டையை ரீஃபில் பண்ணி அந்த சீடர்கிட்ட கொடுத்துட்றாரு. இப்போ அந்த சீடர் என்ன நினைக்கிறாரு, அச்சோ, நம்ம அப்போ கஷ்டப்பட்டா இப்போ ஜாலியாக தூக்கிட்டு வரலாம் நினச்சி தானே அந்த மூட்டையை எடுத்தோம், இப்படி ஆயிடுச்சு, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த சின்ன மூட்டையவே நான் தூக்கிப்பேன் சே அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு வராரு.
ஆமாம், நம்ம ரெண்டு பேரும் தான் இப்படி புலம்பிட்டே வரோம். மூணாவதாக ஒருத்தன் ஒரு பேகை தூக்கிட்டு வந்தானே, அந்த பையில ஆளையே கணுமி, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே லைட்டாக ஒரு பாட்டு சவுண்டு மட்டும் இவங்க காதுக்கு கேட்குது. என்னதுடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த மூணாவது பர்சன் இருக்கார்ல, அவர் அழகாக சுற்றி முற்றி அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, வானத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, தனக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டு ஜாலியாக அந்த மூட்டையை தூக்கிட்டு நடந்து போகிறார். இவனும் வெயிட்டான மூட்டை தானே தூக்கியிருக்கான், இவன் மட்டும் எப்படி ஜாலியாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வியப்பாக பார்க்குறாங்க. இப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இந்த மூணு பர்சனுக்குள்ள டிஃப்ரென்ஸை நல்லா பாருங்களேன். ஒருத்தர் என்ன நினச்சாரு, இப்போது நம்ம இதை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு போனால் அப்புறமா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. இன்னொருத்தர் இருக்கிறதுலேயே ஈஸியானது இதான்ப்பா, இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் மூணாவது உள்ளவர் இது நம்ம கொடுத்த கடமை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த சுமையாக பார்க்காம அந்த சுமையை கூட தன்னோட மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது மூலமாக அதை சுகமாக மாற்றிக்கிட்டார். இதுதான் இந்த மூணு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். அந்த ரெண்டு பேருக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க ரெண்டு பேரும் அறிவால் டிசைட் பண்ணாங்க, ஆனால் அந்த மூணாவது பர்சன் சுமையை கூட தன்னோட மனசால் சுகமாக மாற்றிக்கிட்டு நடந்தார். இப்போ புரியுதா நம்மக்கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் பற்றி? ஆமாங்க, நம்ம மனசுக்கு சுமையை கூட சுகமாக மாற்றி தர்ற அந்த சூப்பர் பவர் இருக்குது. நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது, ஆனால் அது எல்லாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது நீங்கள் யோசிங்க, அந்த மூணு பேரில் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க, அந்த மூணு மூட்டையில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறவராக இருக்க போகிறீங்கன்னு. இதே ஸ்டோரியை நம்ம லைஃப்லையும் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி தெரியுமா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிப்போங்க. ஸ்கூல் டைம்ஸில் இந்த மாதிரி டயலாக்ஸை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம யாரும் ஸ்கூல் டைம்ஸை க்ராஸ் பண்ணி வந்திருக்கவே மாட்டோம். எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்களே, அதே டயலாக் தான். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க? கண்ணு, வாழ்க்கையிலேயே இதுதான் முக்கியமான வருஷம், இந்த வருஷத்தில் மட்டும் நீ கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. சரின்னு முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் போனால் அங்கே சொன்னாங்க, கண்ணு உனக்கு பப்ளிக் கண்ணு இதையும் எழுது அப்படின்னாங்க. சரி, நான் அதையும் எழுதிட்டு 12th ஸ்டாண்டர்ட் போனால் இதை மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிட்டிங்கன்னா காலேஜ் போய் ஜாலியாக இருக்கலாம் கண்ணு அப்படின்னாங்க. சரின்னு காலேஜுக்கு போனால் காலேஜில் இதுதான் ஜாப், உங்களோட கெரியர் எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட். இங்கே மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்கள் லைஃப் செட்டில்டு தான், அப்புறம் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டயலாக்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிப்போல. இந்த டயலாக்லாம் வச்சு நம்ம என்ன டிசைட் பண்ணிடுறோம், இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம், ஹாப்பியாக ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். யார் மாதிரி? அந்த உணவு மூட்டை தூக்கிட்டு போனார்ல அந்த சீடர், அவரை மாதிரி ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் ப்ராப்ளமே. சரி, 10th முடிச்சிட்டா 11th புக் இருக்காதா என்ன, படிக்க வேண்டிய சிலபஸ் இருக்காதா என்ன? இருக்கும், 10th விட அதிகமாகவே இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டா வேலைக்கு போயிட்டா வேலை பார்க்க வேண்டாமா என்ன, ஈஸியாக காசு கிடச்சிடுமா என்ன? இல்லை, அங்கே போய் நமக்கு வேலை பார்த்தா தான் காசு கிடைக்கும். ஸோ நம்ம பண்ணுற மைண்ட் செட் இருக்கே அதுதான் தப்பு. நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், ஹாப்பியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் தப்பு. சரி, அதுக்கு இப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ தான் உங்கள் சூப்பர் பவரை நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி இப்போ நம்ம நல்லா கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை அப்படின்னா இது ஈஸியாக தான்ப்பா இருக்கும், இப்படியே வாழ்க்கை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியானவையை சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் அந்த 2 சீடர்கள் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி நம்ம நினச்ச மாதிரி நடக்காது அப்படின்றத அனுபவப்பட்டு ரியலைஸ் பண்ணுறோம். அதுக்கு சொல்யூஷன் ஒன்றே ஒன்று, நம்ம சூப்பர் பவர், நம்ம மனசு. நம்ம மனசுக்கு தான் அந்த பவர் இருக்குது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை சூஸ் பண்ணுங்கள். நம்மளோட வேலையையோ நம்மளுடைய கடமைகளையோ நம்ம கஷ்டங்களாக பார்க்காம நம்ம மனசுக்கு பிடிச்சதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே பாதி பர்டன் குறைஞ்சிரும். பிடிச்ச அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்களேன், ஹாப்பியாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் நல்லா உழைக்கலாம், நல்ல வேலை பார்க்கலாம், அதுக்குண்டான பலனையும் நம்ம அடையலாம்.
ஸோ இனிமேல் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ், இந்த மாதிரி டயலாக்ஸ், இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டால் அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நினச்சி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா அதுக்கப்புறமா அந்த சீடர்கள் மாதிரி நாம் தான் ஃபீல் பண்ணும். அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட், இதே மாதிரி நீங்களும் வேறு யார்கிட்டேயோ இந்த டயலாக்ஸ் சொல்லாதீங்க, பாவம் அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணுவாங்கள்ல. ஸோ உங்களோட சஜஷன் எப்படி இருக்கணும், உங்கள் மனசுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணு, அதை விருப்பப்பட்டு பண்ணு, கடினமாக உழை, உனக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யாராவது சொன்னாலும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை ஜாலியாக ஹாப்பியாக ஃபன்னாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஓகேவா? கஷ்டங்களே இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஆனால் அந்த கஷ்டத்தையும் இஷ்டமாக மாற்றிக்கிற சூப்பர் பவர் நம்ம மனசுக்கு இருக்குது. அந்த சூப்பர் பவரோட லைஃப்பை ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவ் வைப்ஸை எப்போவும் சென்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலி ரியலி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேட்டு நானும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தது, உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட், பிகாஸ் நான் ரியலைஸ் பண்ணதை உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட ஐடியாஸ், உங்களோட திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, யாருக்கெலாம் இந்த வீடியோ போய் சேரணும், யாரெல்லாம் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை யாராவது இந்த டயலாக் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கஷ்டப்பட்டு படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சி இஷ்டப்பட்ட வேலையை பார்த்து உங்கள் சூப்பர் பவர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை ஜாலியாக ரன் பண்ணுங்கள். Thank you.